ஹே गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மணி பாக்ஸ் பத்தி சொல்லிறேன். இங்க பாருங்க மணி பாக்ஸ் 1 சப்ஸ்கிரிப்ஷன் = 0.25 ரூபீஸ். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணா நான் லாஸ்டா சொல்றேன். எல்லா வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் என்ன மாதிரி வீடியோ போணும் அப்படி நினைச்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க என்ன டாபிக் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நான் நாலஞ்சு வீடியோல பார்த்துட்டேன். எல்லாரும் இது சொன்னாங்க, சோ நானும் சொல்றேன். ஃபுல் ஜார் சோடா தான் பண்ண போறோம். எல்லாரும் அந்த வீடியோல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ட்ரெண்டிங்கான சோடா, இது வந்து ட்ரெண்டிங்கான சோடான்னு சொன்னாங்க. சோ நானும் இது சொல்றேன், இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சோடா. நானும் ஒரு யூடியூபர் தானே, நானும் சொல்லிட்டேன் இது வந்து ட்ரெண்டிங்கான சோடா. இது வந்து ஈஸியா தான் எல்லாரும் பண்ணாங்க, சோ நானும் அதை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். நாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஃபுல் ஜார் சோடாவுக்கு வந்து என்ன நம்ம எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன், சின்னதாக ஒரு இஞ்சி. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போய் மிக்சியில் வந்து அரைச்சிடணும். நான் ஃபஸ்ட்டு இதில் தான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். நம்ம இது இந்த பால் கண்ணாடியில் வச்சுருந்தேன் இந்த பாட்டிலு. அது வந்து சரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இப்படி எடுக்கும்போது கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து மறுபடியும் சின்னதாக ஒரு சில்வர் டம்ளரே எடுத்துக்கிட்டேன். வாங்க இது ஃபஸ்ட்டு இது போய் நான் அரைச்சிட்டு எல்லாம் பொடி பொடி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக நான் அரைச்சிட்டேன். எப்படி ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரியலையா, பாருங்கள் ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த டம்ளரை நான் வந்து ஊற்றிடுறேன். அவ்வளோ ரெண்டு ஸ்பூன் தான் போட சொன்னாங்க, நான் ரெண்டு ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி ஊற்றி போட்டுக்கிட்டேன். தெரியும் நினைக்கிறான், போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள் லெமன் ஜூஸர். இந்த இது வந்து எவ்வளோன்னா 15 ரூபா. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாருங்கள் இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை அரைச்சு இதில் இப்படி வச்சுருவேன். இப்படி வச்சுட்டு இதில் வந்து புளிஞ்சி விண்ணப்பேன். பாருங்கள் கொஞ்சம் ஊற்றிடுச்சா, ஊற்றிடுச்சு. இப்போ பாருங்கள் எடுத்துட்டேன்னா இந்த உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடுறேன். பாருங்கள் மதியம் புளியிறேன். பாருங்கள் மதியம் ஊற்றுது. இதுதான் இதோடய ஸ்பெஷாலிட்டியே. பக்கத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் இது போர்ல இருந்து கீழே ஊற்றுது. அவ்வளோதான், இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த சால்ட் மட்டும் போட்டுக்கிறேன், தேவையான அளவு சால்ட். எங்கள் சால்ட் வந்து கொஞ்சம் உரைக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இது வந்து சோடா, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லிக்கர் சோடா பாதி வந்து கிழிஞ்சிட்டு வந்துருச்சு. இப்படி வச்சு இப்படின்னா கிழிஞ்சிட்டு வந்துருச்சு. இது இந்த மாதிரி கிழிஞ்சிட்டு வந்துருச்சு. வாட்டர் நினச்சிடாதீங்க. இது வந்து இந்த டம்ளர் வந்து நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பாருங்கள் எப்படி சோடா. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்து இது எடுத்து இதில் போட்டு அலை முடிஞ்சது. நாங்கள் காமிக்கிறாங்க பாருங்கள், மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள் இது வந்து சோடா, அது வந்து கொஞ்சம் வெயில் இந்தாண்டிருந்து அடிக்கிறதுனால நான் வந்து அந்தாண்ட போயிட்டேன். பாருங்கள் இது வந்து அந்த ரெட் கலர் நம்ம அரைச்சி வச்சுருந்தது. ஃபஸ்ட்டு உள்ளே போகணும்னே தெரியல. உள்ளே போகல, நான் தள்ளுறேன். சூப்பராக இருக்குது. ஐயோ மேம்
இன்னும் கேமராலாம் தெரியுது. ஆ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரெஸ் பண்ணோடனே வந்து இவ்வளோ சூடா சோடா வந்து கீழே ஊற்றிடுச்சு. ஸோ வந்து நான் அதை பொங்கினது வந்து எனக்கு கரெக்டாக இவ்வளோ வந்து ஒன்று வந்து நின்றுடுச்சு. ஸோ பொங்கினது எனக்கு தெரியல. கேமராவும் எனக்கு யாரும் இல்லாத அந்த ட்ரிப்போட வந்து போட்டிருந்தேன்ல, அந்த ட்ரிப்போட தான் அந்த வீடியோ பார்க்கலாம்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். அதுதான் இப்போ வந்து நான் எனக்கு எடுத்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து யாரும் எடுக்க ஆள் இல்லை, அவ்வளோதான். இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது, இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த டம்ளர் மட்டும் கொஞ்சம் மாற்றி தானே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் என்னென்ன மாதிரி வீடியோ போகணும் அப்படின்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ லாஸ்ட்டாக மணி பாக்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், மணி பாக்ஸ் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இசி கொடுத்து 0.25 ருபீஸ். அது வந்து நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், ஆனால் கேமரா காரணமாக தலையில் தான் வருது. ஸோ 0.25 ருபீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, 90 சப்ஸ்கிரைப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஒன்ஸ் 4 சப்ஸ்கிரைப் வந்தால் 1 ருபீஸ் இதில் வந்து போடுவோம். இப்போ வந்து இப்போ எனக்கு 90 ஆரம்பித்து 1/10 இருக்குது. ஸோ வந்து நான் 20 சப்ஸ்கிரைப் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது வந்து 4 டிவைட் பண்ணால் 5 ருபீஸ் நிறைய இது போட்டிருக்கேன். சத்தம் கேட்குமா? பாருங்க, போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். இன்னும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மணி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பக்கத்தில் வந்து முதியோர் இல்லம்னு இருக்குது, அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு போடுவேன். வாங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் காய்ஸ். யூஸ் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கேயோ வெளியே போனால் மாஸ்க் போட்டுட்டு போங்க காய்ஸ்.